கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீங்க உயிரே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அநேக வேளைகள்ல என் வாழ்க்கை பட்டு போச்சு, யாரால என்ன உயிர்ப்பிக்க முடியும்? பிரியமானவர்களே, சங்கீதம் 85:6 வசனம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்பா, செத்தவர்களை போல நாங்க இருக்கிறோம், உயிரற்றவர்களை போல காணப்படுகிறோம். உங்க நாமத்தின் நிமித்தம் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உமக்கு சாட்சி சொல்லி நாங்கள் கடிகூறும்படி எங்களை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் இங்கு பாடுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட அப்படி ஒரு நல்ல சூழ்நிலைக்காக தானே காத்திருக்கிறோம். எங்களை மறுபடி உயிர்ப்பியும், இந்த உலகத்துல யாராலும் உயிர்ப்பிக்க முடியாதுங்க. விழுந்து போன நம்மை தூக்கி நிறுத்த அவர் ஒருவரால் மட்டுமே முடியும். ஐயோ விழுந்துச்சானே அப்படின்னு சொல்லி அவர் காலில் போட்டு நம்மளை மிதிக்கிற தெய்வம் அல்ல. களிமண் கெட்டு போச்சுதான், அதை மறுபடியும் அழகா வனைந்து ஒரு மகிமா பாத்திரமா மாற்றினாரா, அதுதான் நம்முடைய தெய்வம். பிசாசு என்ன செய்வான், அந்த கெட்டு போன களிமண்ணை காலுக்கு கீழே மிதித்து போட்டிருப்பான் இல்லையா? பிரியமானவர்களே, ஒருபோதும் அவர் நம்மை அழிக்கிற தெய்வம் அல்ல, அழிக்கிற தெய்வம் அல்ல. நம்மை மறுபடியும் உயிர்ப்பித்து நம்மை விழுந்துவான இடத்துல இருந்து தூக்கி நிறுத்தி நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கும்படியாய் இன்று நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமா நம்புவோம், எனக்கு ஒரு வாழ்வு உண்டு, மறுபடி நான் எழும்புவேன், என் தலை நிமிரும், நான் பட்டு போக மாட்டேன், நான் விழுந்து போன இடத்தில் இருந்து மறுபடி தூக்கி எடுக்க என் தகப்பன் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இரட்சகரே, ஆவியானவரே, அன்பான தெய்வம், நான் விழுந்து போனேன் ஐயா, என்னை மறுபடியும் தூக்கி விடும் ஐயா, தெரிந்து விழுந்துட்டேன், என்னை தூக்கிவிட, என்னை நிலை நிறுத்தும், என் தலையை நிமிர பண்ணும், என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதிரும் என்று சொல்லி கதறி கேட்பா. அவர் அப்படியே உதவி செய்கிறார். அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய கரத்தை பற்றி கொண்டு நம் ஜெயத்தோடு எழுந்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.